ராஜபபு சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டருந்தே தொடங்குறேன். தொடர்ச்சியாக இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய விஷயம் சர்ச்சையாவது ஏன்? கடந்த முறை குரூப் 2A தேர்வு முறைகேடுகளை நாம் பார்த்தோம். அதில் சில குளறுபடிகள் நடந்ததாக ஒரு விமர்சனம் எழுந்தது. இப்போ ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 700 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். ஒரே தேர்வு மையத்தில் பயிற்சி பெற்ற 2000 பேர் தேர்ச்சி பெறுறாங்கன்றது உண்மையிலேயே இது ஒரு பெரிய குளறுபடின்னு எடுத்துக்க முடியுமா? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட்ஸ் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் வர்றது கிடையாது. நடந்து முடிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி குரூப் டூ ஏலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகளோட தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த குரூப் 4 தேர்வில் இதே மாதிரி தான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. இந்த இதிலே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமன ரோல் நம்பர் மட்டும் போட்டாலே எல்லாரையும் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இப்போ அப்படி கிடையாது. ரோல் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா தான் இருக்கிற மாதிரி வருது. இதே குரூப் 1 போன்ற தேர்வுகள் டிஎன்யூஎஸ்ஆர்பிலாம் பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் போடும்போது கரெக்டாக எல்லாமே அவங்களோட பேர், ஜெண்டர் முதற்கொண்டு, டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த இப்போ இது உயர்நீதிமன்ற அந்த நீதிமன்ற வழிகாட்டுதல் படி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 2 ரிசல்ட்ஸில் கூட, ப்ரிலிம் ரிசல்ட்ஸில் கூட அது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த குரூப் 4 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குளறுபடிகள், அதாவது இந்த மாதிரி முறைகேடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது இதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கணும். இப்போதைக்கு நமக்கு வந்து அது வந்து எங்கே ஒரு சந்தேகம் இருந்தாலும் இதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து தேர்வர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. போன குரூப் 4 வந்து இந்த ராமேஸ்வரம் கீழக்கரை அப்படிங்கிறது தேர்வர்கள் தான் இந்த மாதிரி ஒரே நம்பர் வருது, ஒரே ஹாலில் வருது, அந்த மாதிரி டாப்பர் இருக்குது அப்படிங்கும்போது டிஎன்பிஎஸ்சி நல்லா செயல்பட்டாங்க. கூப்பிட்டு வச்சு விசாரித்து அதுக்கப்புறம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்கள மட்டும் நீக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து சந்தேகம் வர்றது, அது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு அவங்க தான் குற்றவாளிகளாக அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை கண்டிப்பாக விசாரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் என்னென்னு தெரிய வரும். அங்கே மட்டும் இல்லை, அங்கே காரைக்குடியில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே விசாரித்தாங்க அப்படிங்கிறது ஏதாவது முறைகேடுகள் இருந்தால் உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் முறைகேடுகள் நடந்திருக்குதா நடந்து இல்லையா அப்படின்றத நம்ம எந்த இடத்துட்டு அடிப்படையில் நம்ம இதை கண்டுபிடிப்போம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரே தேர்வு மையத்தில் அடுத்தடுத்து எண்ணில் எழுதினவங்க வெற்றி பெறுறாங்க அப்படின்றது, அது முறைகேட்டுக்கான முகாந்திரம் இருக்குன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுதே. இல்லை, அந்த மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்துன்னு சொல்கிறாங்க, சில இதில் கண்டினியூஸாகவே வருது. சரிங்களா, கண்டினியூஸாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அது மாதிரி இந்த முகாந்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சயின்டிஃபிக்காக சில சமயத்தில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு நல்ல க்வெஸ்சன் பேப்பரே கிடச்சிருச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நான் பேப்பர் நான் பார்த்தேன் இன்றைக்கி பார்க்கும்போது அதை கருவூலத்திலேருந்து க்வெஸ்சன் பேப்பர் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லலாம். அது மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் இருந்தால் எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல படிக்கக்கூடிய பசங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 வந்து பார்த்திங்கன்னா 150 மாதிரி வாங்கக்கூடிய பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவங்க திடீர்னு 150 வாங்கிடுவாங்க. அப்போ கண்டுபிடிக்க முடியும். இந்த பேப்பரை வந்து நீங்கள் இந்த தேர்வர் எழுதினவங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த பேப்பரை நாங்கள் அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேப்பரில் 180+ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து 187ன்றாங்க. அதெல்லாம் வந்து ஹைலி இம்பாசிபிள். நீங்கள் இந்த க்வெஸ்சன் பேப்பருக்குரிய கீயே நீங்கள் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ண சொன்னால் கூட 180 மேலே எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட தேர்வில் 187 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஹைலி இம்பாசிபிள். ஸோ அந்த மாதிரி எடுக்கவே முடியாது. அந்த பேப்பர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது இந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வகையிலே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடந்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா ஒவ்வொரு தேர்வரும் எந்த ஒரு தேர்வு நடந்தாலும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுவாங்க. இந்த இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் எதிர்பார்த்தது வேறு, இப்போ கம்மியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம் 1,800,000 பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 பேர் வந்து பொது தமிழ்லேயே இது தேர்ச்சி பெறலேன்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30% வந்து தேர்ச்சி பெறலை. ஏற்கனவே குரூப் 2 என்ன பண்ணாங்க, இந்த குளறுபடிகளுக்கு என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஒரு கதை விட்டாங்க டிஎன்பிஎஸ்சி என்ன அப்படின்னா ஏற்கனவே 2% தான் தோல்வி அடைவாங்க, அதனால் அந்த பேப்பரை கண்டுக்காதீங்க அப்படின்னாங்க. இப்போ 30%, இப்போ குரூப் 2 தேர்வர்கள்லாம் மெயின்ஸ் எழுதுனவங்களாம் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்காங்க இனிமேல் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து இன்வாலிடேட் பண்ணிட்டாங்க. இன்வாலிடேஷனுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இன்வாலிடேஷன் நிறைய காரணங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியாலேயே தான் இன்வாலிடேஷன் நடக்குது. ஒவ்வொரு தேர்வரும் வந்து தேர்வு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு புதுசாக ரூல்ஸ் எல்லாம் போகிறதெல்லாம் மன உளைச்சலை வந்து தேர்வர்களுக்கு ஏற்படுத்துது. அந்த தேர்வர்கள் எழுதிட்டு வரும்போதே எழுதிட்டு வந்த பின்னாடி நிம்மதியாக அவனால் இருக்க முடியலை. அந்த டோட்டல் இப்போ இந்த ஏபிசிடி ஒரு ஆப்ஷன் ஈன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஆப்ஷன். இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு டோட்டல் டேலியே வராதுங்க. அதில் ஒரு நேற்று ஒரு இதில் பார்த்தேன், பார்த்தபோது ஏதாவது ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து 5 ஆப்ஷனும் விட்டுருந்தீங்கன்னா உங்கள் பேப்பர் இன்வாலிடேட் ஆயிரணும் இருக்குது ரூலில். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறவங்க கூட அவசரத்தில் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து விடுறது வந்து என்னுடைய உரிமை, அது எனக்கு தெரியலை, அப்போ நான் விட்டு கூட போகலாம். அதை போய் நான் எது விட்டேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த 200 கொஸ்டினில் எழுதி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தேர்வர்கள் மீது தான் தெரிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையா, அவங்க சைடு வந்து வெளிப்படைத்தன்மை அறவே கிடையாது. ஒரு ஃபைனல் கீஸை வெளியிடுறது கிடையாது.
இப்போ எவ்வளோ பேர் எனக்கு ஏன் வரல அப்படின்றதுக்கே காரணமே தான். ஆனால் சார் நான் 160-170 எதிர்பார்த்தேன், எனக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 160 தான் வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன கீ போட்டாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் மொழியாக்கத்தில் ஏகப்பட்ட தவறு பண்ணுறாங்க. இப்போ ஓஎம்ஆர் விடைத்தாள பொதுவெளியில் வெளியிட தயங்குறது ஏன்? ஆமாம், என்னோட ஓஎம்ஆர், நான் எழுதின ஓஎம்ஆர் கேண்டிடேட்டாக தானே கேட்குறாங்க. இதே டிஆர்பியில் பண்ணுறாங்கல்ல, இங்கே தமிழ்நாடு தேர்வானே தான் டிஆர்பியில் தேர்வு எழுதி முடித்த உடனே உங்களோட ஓஎம்ஆரை நீங்கள் அப்படியே காப்பி, அந்த கார்பன் காப்பியை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே அது மாதிரி கொடுக்கறதில்ல, கொடுத்தா எனக்கு தெரியல என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதான வெளிப்படைத்தன்மை எங்கிறது. இப்போ ஒருவேளை இப்போ நம்ம 2000 பேர் ஒரே தேர்வு மையத்தில் படித்தவங்க பாஸ் ஆகியிருக்கிறாங்கன்னா முறைகேடு நடந்திருக்கு அப்படின் பொழுது அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை கேட்குறது நியாயமா? அப்படி வெளியிடும் பொழுது வெளியிடுறதன் மூலமாக அவங்க வந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றது அம்பலமாகும். ஆமாம், கண்டிப்பாக பப்ளிக்காக கூட அவங்க வெளியிட தேவையில்லை. அவங்கள டிஎன்பிசியே கூட்டு அவங்களே கரெக்டாக பார்க்கலாம். அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அவங்க ஆய்வு செஞ்சாங்களே கண்டுபிடிச்சிடலாம், அது உண்மையா இல்லை இந்த மாதிரி இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்தோம். ஸோ இது இப்போதைக்கு சந்தேகம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது வந்து டிஎன்பிசி சைடு. இதில் இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை அவர்கள் அந்த கேள்விகளுக்கான விடைகளை அதில் சொல்லியிருந்தால் கூட அதில் தெரிஞ்சிருந்தானே. அப்படின்னா ஒரு சில பயிற்சி நிறுவனங்கள் முன்கூட்டியே வினாத்தாட்களை வாங்கி பயிற்சி விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இருக்குதா இங்கேன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா நம்ம 180 மார்க் மேலே வாங்குறதுன்றது இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னும் பொழுது சில பயிற்சி நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே ஒரு தேர்வுக்கான வினாத்தாள்கள் போய் சேருதா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க இதை இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு செக் பண்ணால் அவங்க எல்லாமே 180 சொல்லிடுவாங்க, இல்லை இப்போ அவங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே 200 வினா பார்த்துருவாங்க. இந்த கொஸ்டின் வச்சு பண்ணக்கூடாது. ஜென்ரலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸை வச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கருவூலத்தில் ஏற்கனவே இது மாதிரி இல்லை, இது மாதிரி ஒன்றா ஏற்கனவே நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. லீக் ஆனதெல்லாம் வச்சு இப்போ நான் கூட பார்த்தேன். இது மாதிரி ஒரு ஒரு ரூம் என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படியே மாடை சாப்பிட்றேன் அப்படின்னா அவங்களை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் உட்கார வச்சுருவாங்களா, மொபைல் ஃபோன் எதுவுமே இருக்காது, அந்த ரூமில் தான் அவங்க இருக்கணும். சரிங்களா, 1 வீக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு 1 வீக்கு முன்னாடி எங்கே தான் இருக்கணும், அங்கே எல்லா கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அங்கேருந்து நேராக அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு தான் போகணும், எக்ஸாம் ஹாலுக்கு தான் எழுதிட்டு வரணுமா. ஸோ இது வந்து ஒரு மாடை சாப்பிட்றேன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாடை சாப்பிட்றேன் எல்லா இடத்துலையும் நடக்குதாது? இல்லை இல்லை, சில இடத்துல தான், எல்லா இடத்துலையும் நடந்தால் தெரிஞ்சிருமே. சில பேரை மட்டும் தான் எடுத்து இந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ஹாலில் வச்சுக்குவாங்க, ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு. இல்லை, நான் என்ன கேட்குறதுனா இப்போ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 குரூப் 2A இது மாதிரியான தேர்வுகள் நடக்கிறப்போ என்ன வினாத்தாள் வருதோ அந்த வினாத்தாளான அந்த வினாத்தாளுக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், என்ன வினாக்கள் கிடையாது, அந்த கொஸ்டின் பேப்பரே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரே 1 வீக் அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி ஆகிடும்ல. சரிங்களா, அது எப்படியே ஒரு வகையில் அப்படியே வந்துடும். அப்படி தானே ஒரு குரூப் 2012 வந்து அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து லீக் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இது மாதிரி பண்ணி அந்த கொஸ்டின்ஸை வந்து சில பேருக்கு மட்டும் ரொம்ப நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குறது. அந்த சில பேர் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தது அப்படின்னா அது ஒரு 1000 கணக்கில் கூட வரும். அது எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் அப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ அவங்க அவங்களோட இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்கள அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படியா, அல்லது வந்து பணம் அந்த விஷயங்கள் வந்து உதவியா? இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்டதாக ஒரு 2-3 இன்ஸ்டியூட் சேர்ந்து கூட இது மாதிரி பண்ணுறதா கூட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த லாபின்றது உயர்மட்டத்தில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்க தொடர்பு இல்லாமல் நடக்கவே நடக்காது. எந்த ஒரு அதிகாரிகளும் தொடர்பு இல்லாமல் எங்கேயுமே ஒரு முறைகேடுகள் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் போன நடந்த அந்த குரூப் 4 நம்ம பார்த்தா. அதனால தான் நிறைய டிஎன்பிசியில் நிறைய அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ இந்த குளறுபடி இருக்கு இல்லையா, இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய இந்த முறைகேடு விவகாரம் அப்படின்றது இது மாதிரியான சில லேயர்கள் சம்மந்தப்பட்ட ஒன்றா இருக்குதா, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஆங்கிள்லையும் இவங்க பார்க்கணும். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சியில் இருந்து உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லை இந்த கருவூலமோ உங்க சொல்கிறாங்களோ அந்த அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. இது என்ன பயிற்சி மையம் மட்டும் வச்சு, இது என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு பேராபத்தாக மாறி இருக்கு இது மாதிரியான நடைமுறைகள், இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி மேலே வந்து ஏற்கனவே நிறைய நம்பகத்தன்மை இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஒரு இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 18 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ அப்போது அவங்களோட நம்பத்தன்மை அடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன் இப்படி தானே, அது மாதிரி எழுதுனவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் நீங்கள் டிவியில் இப்போ நியூஸில் கூட நான் பார்த்தேன், 4 வருஷம் 5 வருஷம் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மாற்றுத்திறனாளிகள், இந்த ஏழை பெண் தேர்வர்கள், அது மாதிரி டெஸ்டிடியூட் வீடோஸ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது போன தடவை 1 மார்க்கில் மிஸ் பண்ணோம், இந்த தடவை எப்படியாவது உள்ளே போயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ரெண்டாவது, வேக்கன்சியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக நடக்கலை. சில வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு சொற்ப வேக்கன்சி தான் 5000, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 20,000 வேக்கன்சியாவது இருந்திருந்தால் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை அளிக்கக்கூடியது. இந்த குரூப் 4 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடைநிலை தேர்வு, இந்த ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சு அரசு வேலைக்கு போகக்கூடிய தேர்வு. இதை நம்பி தான் நிறைய குறிப்பாக ஏழை தேர்வர்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க,
அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வாழ்க்கை என்பது ஒளி அறைக்கூடியது. இதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது இல்லாமல் இருக்கும்.